நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. கட்டி கிட்டு வாடி அம்மா, நாம ரெண்டு பேரும் நல்ல சோடி அம்மா. பட்டுச்சேல கட்டி கிட்டு வாடி அம்மா, நாம ரெண்டு பேரும் நல்ல சோடி அம்மா. அத்தமாக முத்தம்மா, மாமங்கிட்ட வைக்கம்மா, ஆடிக்கிட்டு வாமா பக்கம்மா. பட்டுச்சேல கட்டி கிட்டு வாடி அம்மா, நாம ரெண்டு பேரும் நல்ல சோடி அம்மா. பட்டுச்சேல கட்டி கிட்டு பாடி அம்மா, நாம ரெண்டு பேரும் நல்ல சோடி அம்மா. பட்டுச்சேல கட்டி கிட்டு வாடி அம்மா, நாம ரெண்டு பேரும் நல்ல சோடி அம்மா. அத்தமக முத்தம்மா, மாமங்கிட்ட வைக்கம்மா, ஆடிக்கிட்டு வாமா பக்கம்மா. பட்டுச்சேல கட்டி கிட்டு வாடி அம்மா, நாம ரெண்டு பேரும் நல்ல சோடி அம்மா. கெஞ்சி கூப்பிடுறா, ஒருத்தி கொஞ்சி கூப்பிடுறா. வஞ்சி எப்படா இருப்பா? பார்த்தா பத்து நாளைக்கு கஞ்சியே வேண்டாம், பசியே எடுக்காது, அவ்வளவு அழகு. அப்படின்னா இத விடவே கூடாது, இருந்து பாத்துட்டே போவோம். அடியே வசந்தே, நம்ம தண்ணி எடுக்க தானே நீ போறோம், என்னமோ சினிமாவுக்கு போற மாதிரி மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்க. நாங்க எவ்வளவு நேரமா நிக்கிறது? வந்துட்டேன்டி. சின்ன வயசுல எங்க அம்மா ஆசையா வசந்தின்னு பேரு வச்சாங்க, இப்ப வயசாயிட்டா அதுக்காக பேரை மாத்தி வச்சுக்க முடியும். நான் கூட சின்ன வயசுல அழகா இருந்தேன். குருடி தண்ணிக்கு போனாலா அவளை தேடிட்டு 18 பேர் போனார்களா, அந்த கதையா இருக்கு. தாங்கடி போலாம். உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண, இப்படி பழி வாங்கிட்டியே. இந்த ஊர் கழிவு பெற்ற இவதான்டா. அடிய வசதி தெரியுமா உனக்கு? என்னடி மீனாட்சி மாவன் பட்டணத்துல இருந்து வரான? மீனாட்சி மாவனா? இனிமே இந்த ஊர்ல அவன் ஆட்சிதா. அம்மா அம்மா. வாப்பா பைரோ. எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கேன்ப்பா. என்னடா தம்பி, பட்டணத்துல உனக்கு முழுசா ஒரு துணி கிடைக்கல, இப்படி அங்கங்க ஒட்டு போட்டு தச்சு போட்டிருக்க, ஒண்ணுலாத விட்டு புள்ள மாதிரி. இதான் மம்மி இப்ப ஃபேஷன். என்ன பேசணும் என்னமோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய் சீக்கிரம் வாங்கடி. நீ ஊருக்கு போனாலும் போனீங்க, நம்ம ஊர்ல ஜனத்தொகை ரொம்ப குறைஞ்சு போச்சு. என்னடா சம்பர் கையில செம்பு? இதுவா, அதுக்கு ஒரு நேரம் வரும், அப்ப நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க.
என்னடா ஓர கண்ணால ஒரு மாதிரியா பாத்துட்டு போற? இல்லண்ணே, அவளுக்கு ஒரு கண்ணு கோண கண்ணு. இத முதலே சொல்லக்கூடாதா? எது கண்ண பத்தியா? இது யாரது புதுசா இருக்கு? நம்ம ஆராய் மக வீராயினே. அவ ஆய பொல்லாத லோலையாச்சேடா. புள்ள ஆளாகி அஞ்சாறு மாசம் ஆச்சு. அதான் அடையாளமே தெரியல. என்னடா தண்ணி போட்டாதான் போத வரும்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல தண்ணி எடுக்க வர பிள்ளைங்களை பார்த்தாலே போத வருது. என்ன நினைங்க, இத போய் பெருசா பேசிக்கிட்டு பட்டணத்துல இல்லாத பாவடையா? இத பாரு, அது பால் பாயசம்டா, இது சேமியா பாயசம்டா. வித்தியாசமா சாப்பிட்டு பழகணும். சாப்பிடுவோம். டேய் சாம்பாரு, காதல்ங்கிற பேர்ல காலத்தையும் நேரத்தையும் நான் வீணாக்கவே மாட்டேன். என்னுடைய கொள்கை எல்லாம் குடிக்கணும், குடிச்சா முடிக்கணும். என்ன அழகு சுந்தரம், இப்படி கிளம்பிட்டீங்க? என் மாமா சரசு பட்டணத்துல வருது இல்ல, அதான் கூட போற. என்னப்பா சட்டையில அட்டை? ஐயோ இத கேட்ட இதுவா நிலப்பட்டியல் சட்டை பூசு இல்ல? சரசுக்கு தெரிய வேணா, 60 ரூபா கொடுத்துட்டு வாங்கிருக்கேன். இது எப்படி இருக்கு? இன்னும் சொல்லப்படாது, டிப்டாப்பா இருக்கு. நான் எப்படி இருக்கேன்? நல்லா மாப்பிள்ள மாதிரி இருக்கேன். அப்படின்னா உங்க பொண்ணை கட்டி வச்சிருக்க? உன்ன போய் சொன்ன பாரு, என் புத்தியை செருப்பால் அடிக்கலாம். பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா? அக்கா தூக்க சொல்றாங்க. அதோட குடும்பம் சரசு வந்துருச்சு. பனியனே எங்க போய் தொலைஞ்ச? இதெல்லாம் யார் தூக்குறது? அதுவா, நான் ஜவுளி கடைக்கு போனா நேரமாச்சு. குடு சரசு, குடு. என்ன சரசு, கையெல்லாம் சவுந்து இருக்கு. சரசு படிச்செல்லாம் எப்படி இருக்க? நல்லா வைத்திருக்க. பாஸ் பண்ணிருவியா? பாஸ் பண்ணிடுவேன். நான் ஏன் கேக்குறேன்னா, நம்ம ஊர் வாத்தியர்னா அரிசி பருப்பு கடலை காய்கறி இதெல்லாம் கொடுத்தா பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. அந்த ஊர் வாத்தியர் பத்தி எனக்கு தெரியாது இல்ல, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஸ்கூல்லயே நான் தான் ஃபர்ஸ்ட். பொய். படிப்பு விளையாட்டு எல்லாத்துலயும் நான் தான் ஃபர்ஸ்ட். அப்பட்டமான பொய். சரசு மொத்தம் எவ்வளவு மார்க் வாங்குவ? 800. பொய் சொல்றதுன்னு முடிவு பண்ணியாச்சு? இதெல்லாம் கஞ்சத்தமா தாராளமா சொல்ல வேண்டியதானே? அரசு நானும் ஒரே அடி அடப்பாவி இருந்ததே ரெண்டு பல்லு, அதையும் உடைச்சு போட்டியே. ஐயோ போச்சுக்காதீங்க, தெரியாம அடிச்சுட்டாரு. என்னங்க உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம சரசு பட்டணத்துல வந்திருக்குல்ல, அதுக்கு என்னடா இப்ப நடந்த போய் கூட்டு வந்தேன். இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? சும்மா தக்காளி பழம் மாதிரி தல தலன்னு இருக்கு. நீயும் போய் பட்டணத்துல படிச்சிருந்தா அப்படிதான்டா இருந்திருப்ப? அதான் சரசு படிச்சிருக்குல்ல. அவ படிச்சா உனக்கு என்னடா? நான் தானே கட்டிக்க போறேன். எத்தாத பழத்துக்கு ஏண்டா கொத்தா விடுற? என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயும் சொல்லிடாத. அவன் அப்பனுக்கு தெரிஞ்சா உனக்கு பொண்ண கட்டி வைக்க மாட்டான், உன்ன புடிச்சு தூண்ல கட்டி வைப்பான். அவன் அந்தஸ்துக்கும் நம்ம அந்தஸ்துக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதடா. ஓமா மாமா தான் சொன்னாரு, உன் பேரு அழகு சுந்தரம், அழகுனால அழகு, சுந்தரனால அழகு, அழகோ அழகுன்னு சொன்னாருமா. அது மட்டும் இல்ல, மாப்பிள்ள உனக்கு தான் என் பொண்ணு அப்படின்னு சொன்னாருமா. சரி சரி, நீ போய் பாலம் வாங்கிட்டு வா. சரிம்மா. அம்மாவுக்கு பெருமை பத்தல. மாமன் சொன்னா, மாமன் சீனி சக்கர சித்தப்பா செவத்துல எழுதி நக்கப்பாங்கிற கதைதான் பைத்தியக்கார பையன். ஏண்ட சாம்பாரு, ஒரு பொண்ணை காதலிக்கணும்னா என்ன தகுதியா இருக்கணும்? முக்கியமா அது இருக்கணும்னே.
ஒரு பொண்ணு கிட்ட பழகும் போது ஒரு நேரத்துல அவன் மேல போட்டு தாவடி படும், அப்ப கிளுகிருப்பாவே இருக்கும். ஒரு நேரத்துல அவன் கால இருக்கிற செருப்பு படும், அப்ப கிருகிருப்பாவே இருக்கும். இதுக்குதான் எதையும் தாண்டி இதையும் வேணுங்கிறது. இதெல்லாம் உனக்கப்புறம் தெரியும், எல்லாம் அனுபவம் தான். பெரிய ஆள் அழகு வரா இப்ப பார் வேடிக்கை. என்ன அழகு சுந்தரா, பால் வாங்கிட்டு வரியா? ஆமா பால் வாங்கிட்டு வர்றேன். உன் வாட்ச்ல மணி என்ன ஆகுது? என் வாட்ச் சரியா ஓடல. மணியா? 9. போங்கடா பொறுக்கி போச்சுக்கலாம். அண்ணனை பத்தி இந்த ஊருக்கே தெரியும், நீ வேற சொல்லணுமா? அதே மாதிரி நான் கட்ட எனக்கு திருநாளே இருக்காத. இதெல்லாம் என்ன பொழப்பு? நாளைக்கு நீ இப்படித்தான். ஐயய, நானெல்லாம் கட்டிக்கிட்டா ஒரு டாக்டரையோ வக்கீலையோ கட்டிக்கிட்டு மெட்ராஸ்லயே இருந்துருவேன். அங்க பங்களா, காரு, வீடியோ, ஏசி இப்படி எத்தனையோ இருக்கு, ஜாலியா இருக்கலாம். வர வர நம்ம ஊரே பிடிக்கிறது இல்ல, ஒரே போர். இதுக்குதான் சொல்றது, நாலு எழுத்து படிக்கணும்னு. நாலு எழுத்து படிச்சா மட்டும் நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருவானா? தலையெழுத்து நல்லா இருக்கணும். முடி நான் கூட தான் நினைச்சேன், பெரிய வட்டி கடைக்காரனா பார்த்து கட்டிக்கணும்னு. ஏன் தலை எடுத்து ஒரு பூட்டி கடைக்காரனா கடைச்சான்? ஒரு பய வரமாட்டேங்கிறானே. வியாபாரம் கொடுத்து முடியல, கை வலிக்குது. அங்கிள் சரசு, வா வா. எப்படி இருக்கீங்க அங்கிள்? ஆடாடாடாடா, வாய திறந்தா போதும், ஒரே சங்கீதம் தான். இன்னைக்கு பூரா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அரசு, நீ இல்லாம இந்த ஊரே ஒரே வறட்சியா இருக்கு, நீ வந்தா தான் செழிப்பா இருக்கு. நீங்க ரொம்ப ரொம்ப போலா இருக்கீங்க. சரசு, நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன்? பாக்குறதுக்கு அசல் மங்கி மாதிரியே இருக்கீங்க. சரசு, என்ன நீ ரொம்ப புகழ்ற. வந்துட்டாரு மன்மத குஞ்சு. ஏண்டா அழகு, கொஞ்ச நேரம் தனியா பேச விட மாட்டேங்கிறியே? ஏண்டா சித்திர மாச வெயில்ல இந்த ஆள அலையற? கவுண்டர், வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க. அப்படி என்ன எனக்கு வயசாயிடுச்சு? இந்த ஆடி வந்தா எனக்கு 34. வெள்ளக்கார காலத்துல இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்களா? ஐயோ, கூட வயசு ஏறாதோ. அரசு, கலர் சாப்பிடுறியா? நீங்க வாங்கி கொடுத்தா சாப்பிடுறேன். கவுண்டர், அரசுக்கு ஒரு பிரச்சனை கலர் உடைய. அதுவே ஒரு கலரு, அது ஒரு கலரா? இந்த குடி. என்ன காசு கவுண்டர், ஒரே புழுக்கமா இருக்குல்ல இன்னைக்கு? அப்படித்தான், இந்த சட்டைய மாட்டி வைங்க, அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். சரி சரசு, போமா போங்க. வா போ. சரசு, அடுத்த தெருவுல போய் இன்னொரு கலர் கேட்டுது. இன்னைக்கு மகனா நீ வேட்டி இல்லாம தான் வீட்டுக்கு போக போற. Baby, 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 baby
முகமூடி கொள்ளன்னா
இங்கேயுமா, அதுவும் பட்ட பகல்ல நகரத்தான் கொள்ளையடிக்கிறாருன்னா இப்ப செடி கொடிகள் கூட கொள்ளையடிக்க ஆரம்பிச்சானுங்களா? ஏய், வீட்டை பத்திரமா பாத்துக்க, அதையும் எவனோ தூக்கிட்டு போயிட போறான். அப்படியே நீயும் பத்திரமா இரு, உன்னை எவன் தூக்க போறான். ஒரு விஷயம், ரொம்ப உயரமாவும் செருப்படக்கூடாது, அது சில நேரத்துல பள்ளத்துல தள்ளி விட்டுடும். அதான் தாங்கி பிடிச்சிக்கத்தான் நீங்க இருக்கீங்களே. மாப்பிள்ளைக்கு அம்மாவே கிடையாது பார்வதி. ஆமா, எனக்கு சம்மதம், உனக்கு சம்மதமா? மாப்பிள்ளைக்கு படிப்பு கொஞ்சம் கம்மி, ஆனா பையன் விவரமான ஆளா. நீ ஒண்ணு இந்த காலத்துல படிப்பா சோறு போடுது. அது சரிங்க, எதுக்கும் அவளை ஒரு வார்த்தை கேட்டுக்குவோம். ஏமா, நீ என்னமா சொல்ற? போகுமா, எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. நான் ஒரு பட்டம் வாங்கினவரைதான் கட்டிக்குவேன். என்னங்க இவா இப்படி பேசுற? ஆமா, அவ ஏன் பேச மாட்டான்? பட்டணத்துல போய் நாலு எழுத்து படிச்சவளாச்சே. சரி சரி, அவ இஷ்டப்படியே பட்டம் வாங்கின மாப்பிளைய பார்த்து கட்டி வச்சிருவோம். கவுண்டரே, வாங்க. அழகு, இன்னும் ரொம்ப சந்தோஷமா வர்றீங்க. போங்க கவுண்டரே, நானே நொந்து போய் வர்றேன். சாசு டமால குண்டை போட்டுருச்சு, பட்ட வாங்கின மாப்பிளைக்கு கட்டிக்கவே சொல்லுது. இப்ப நான் என்ன பண்றது? இவ்வளவுதானா? என்ன கவுண்டரே இப்படி சொல்லிட்டீங்க? பட்டம் தானே, அதுக்கு நானாச்சு. நிஜமாவா? அழகு, இந்த காலத்து இதெல்லாம் ரொம்ப சாதாரணம், மனசை தேத்திக்கங்க. சரசு உங்களுக்கு தான். போங்க கவுண்டரே, எனக்கு வெக்கமா இருக்கு. இப்பவே வெக்கப்பட்டா அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி? அதெல்லாம் சரசு பாத்துக்கு, நான் வர்றேன். இவன் ஒரு வக்கீல்ல நாய் படுத்த மாதிரி, தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான். சரசு, சரசு என்ன அழகு? அது வந்து அட, என்ன சொல்ல? நீ மாமா கிட்ட பட்ட மாமா மாப்பிள்ளதான் கட்டிக்குவேன்னு சொன்னியா? ஆமா, அதுக்கு என்ன? அத நான் கேட்டுட்டு இருந்தேனா? அதுக்குதான் இருக்குதுலே பெரிய பட்டமா நம்ம கவுண்டர் வாங்கி கொடுத்தாரு. பெரிய உனக்கும் படிப்புக்கும் சம்பந்தமே இல்ல. உன்னால இந்த ஜென்மத்துல அந்த பட்டம் தொடவே முடியாது. கனவு காணாத. இதுக்கு போய் கவலைப்பட்டு மாட்டு கொண்டு போய் விட்டுட்டு அய்யனார் கோயில் குதிரை உட்கார்ந்துட்டு கனவுல சரசு வந்துச்சு. அப்படியே தூங்கிட்டேன். மாடெல்லாம் போய் பண்ணையார் தோட்டல மேய்ஞ்சு பிடிச்சு அத பண்ணிக்கிற பார்த்து என்ன கதற கதற அடிச்சு விட்டாமா? அடிய வாங்கிட்டு பேசாம இருந்த. திருப்பி நான் போடு போட வேண்டியதுதானே? தப்பு என் மேல இருக்கும் போது நான் எப்படிமா அவனை அடிக்கிறது? அவன் நாசமா போக. அம்மா, அவன் அடிச்சது கூட எனக்கு வலிக்கலம்மா. அவன் அடிச்சது அடிச்சா சரசுக்கு தாலி கட்ட பின்னாடி அடிச்சுக்கலாம்ல. அதுக்கு முன்னாடி அடிச்சு காரியத்தை கெடுத்து விட்டாமா? அதான் மேல எனக்கு ஆத்திர ஆத்திரமா வருது. பரவாயில்ல பையன், எனக்கு சரசுக்கும் கல்யாணம் நடக்கும்ல. அட கோணங்கி பையல, இந்த வேதனையில அவன் நடப்பு
நல்லது இருக்கு. புள்ள கிட்ட சொல்லல, உன் புடவை கிட்டத்தான் சொல்றேன். ஆமா, உன் கையில போட்டிருக்க கண்ணாடி வளையல் இது எப்ப போட்டது? போன திருவிழாக்கு. இந்த கண்ணாடி வளையலுக்கு எப்படி ஜொலிக்கிறியே, இன்னும் தங்க வளையல் பண்ணி போட்டா எப்படி? ஐயோ, இது என்ன பட்டப்பகல்ல? பட்டப்பகல்ல தொட்டு பேசுறது தப்புங்கிறியா? கொஞ்ச நேரத்துக்கு தான் இந்த லோகத்துல, அப்புறம் நீயும் நானும் கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டா வேற லோகத்துல இருக்க போறோம். இங்க பகல்னா அங்க ராத்திரி. உங்க கிணத்துல தண்ணி நல்லா ஊறுது. என்ன பேச்ச மாத்திரியா, இந்த ஊர்லயே எங்க கிணத்துலதான் தண்ணி நல்லா ஊறும். ஏன்னா நாங்க அடிக்கடி வயலுக்கு இறைச்சிக்கிட்டு இருக்கோம்ல, இறக்க இறக்கத்தானே தண்ணி ஊரும்பாங்க. ஒதுங்கிறது வாதத்துக்கு மருந்து கொடுக்கலாம், பிடிவாதத்துக்கு வெள்ளையம்மா நினைச்சா விருந்தே கொடுக்கலாம். துண்ட விரிச்சு ரெண்டு பேரும் படுத்தா தான் நம்ம உறவு எப்பவுமே துண்டுபடாம இருக்கும். எதிர்கால வாரிசை அழிச்சிடு. அட பாவி, லேட்ல எழுதுனா அழிச்சிடலாம்.
செவத்துல எதுனாலும் அழிச்சிடலாம். வயிற்றுல வளர்றத அழிக்க சொல்றியே. அடி போடி பைத்தியகாரி. இந்த காலத்து டாக்டருங்க ஆண்டவன் நம்ம தலையில எழுதின எழுத்தையே அழிச்சாங்க. இத போய் பெருசா சொல்றிய. தாய்க்குளமே நீ வடிக்கிற கண்ணீர் தஞ்சாவூர் ஜில்லாவுக்கே போனோம். ஆனா உப்பு கண்ணீராச்சே, எதுக்குமே உதவாதுமா. ஏன் வீணாளர அடச்சி, நீ ஒரு ஆம்பளையா? இந்த கேள்வி உன் மனசை தொட்டு சொல்லு. அப்படியே நான் சொல்ல மாட்டேன். உன் அடிவயத்தை தொட்டு பார்த்துட்டு சொல்லு. இப்ப என்னதான் சொல்ற? நடந்தத நான் சொல்லிட்டேன். இனி நடக்க போறது நீங்க தான் சொல்லணும். நீங்க சொல்ற இந்த தீர்ப்பு இந்த ஊருக்குள்ள தலையில இருந்து நடக்கிற மாதிரி இருக்கிறோம். சரியா, இப்படி ஒரு கூத்த செஞ்சது யாரு? யாருக்குறது நீயே சொல்லிடுமா. பொண்ணுங்கன்னா தலை குனிஞ்சு நடக்கணுமா. இப்படி நடக்க கூடாது. நடந்ததுக்கு பின் தலை குனிஞ்சு நிக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. சொல்லு யாரவன் வந்து வந்து உங்க மகன் தாங்க. இல்லங்க, உள்ளதான் இருக்கான். என்னப்பா இவங்க சொல்றது உண்மையா? என்னப்பா சொல்றீங்க? இந்த பொண்ணுக்கு உனக்கும் தொடர்பு இருக்கிறதா சொல்றாங்களே, அது உண்மையானே? அப்பா அம்மா என்னமா இதெல்லாம்? ஊரு கிடைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டிம்பாங்க. ஏயா, உங்களுக்கு என் பிள்ளைகளை கிடைச்சா இப்படி அபாரமா படி போடுறதுக்கு? இத பாருங்க, நம்ம பையன் பட்டணத்துல இருந்து வந்ததுல இருந்து 24 மணி நேரம் பகவத்கீதையும் கையுமா இருக்கான். அவன் போய் இப்படி ஒரு தப்பு பண்ணுவானா? ஏய் நீ உடப்படா, இங்க இருந்தா நீ கெட்டு போயிடுவ. போ போ. என்னங்க நீங்க அவங்க சொல்றாங்கன்னு? நான் நம்பலடி. இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி அவன் ஒரு வார்த்தை கேட்டுறது நல்லது இல்லையா? அதான் கேட்டேன். ஏயா, என் வீட்டுல சம்பந்தம் பண்ணிக்கணும்னு திட்டம் போட்டியா? முதலாளி முதலாளின்னு கூப்பிடுறது உனக்கு கசந்து போச்சா? இப்ப சம்பந்தின்னு கூப்பிடணும்னு ஆசைப்படுறியா? அதுதான் நடக்காது. ஐயா, என் மக சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆம்பளைங்க பொய் சொல்ல அஞ்ச மாட்டாங்க, ஆனா பொண்ணுங்க அப்படி இல்ல, உண்மையைத்தான் சொல்லுவாங்க. இப்படி ஒரு கூத்து நடந்திருக்கிறது உண்மைதான். உன் பொண்ணோட தலைகுனிவை பார்த்தாலே தெரியுதே, ஆனா அதை நடத்தினது யாருங்கிறதுதான் பிரச்சனை. எவங்கிட்டயும் பொண்ணு முந்தாரிச்சுட்டு யாருகிட்டே வந்து மூணு முடிச்ச போடுன்னு சொன்னா இது என்னையா நியாயம்? வாயா, அப்படி சொல்லிடுங்க. என் பொண்ணுக்கு நீங்க தான் வாழ்வு கொடுக்கணும். என் பொண்ணுக்கு நீங்க தான் வாழ்வு கொடுக்கணும். ஏண்டா உன்னை இந்த இடத்திலே வெட்டி பொழைச்சா கூட ஏன்னு கேட்க நாதி இல்லாத கூலிக்கார நாயினி என் வீட்டுல சம்பந்தம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நாங்க கூலிக்கார நாயிதான். ஆனா உன் மக மாதிரி பொறிக்கவே இல்லை. நீ உன் மகனுக்காக வாழாடுற, நான் என் மக பாரத்துக்காக போராடுறேன். நாங்க இங்க வடிக்கிற கண்ணீருக்கு என்னைக்காவது ஒரு நாள் பதில் சொல்லி தீரணும். மனுஷங்க கேட்கிற கேள்விக்கே நான் பதில் சொல்றது இல்ல, கண்ணீருக்கு பதில் சொல்லணுமா? ஆமா, சொல்லித்தான் தீரணும். வாங்க பாப்போலாம். இவர் கூட என்ன பேச்சு? ஒரு பஞ்சாயத்துல போய் சொல்லுவோம். அங்க நமக்குன்னு 4 பேர் இல்லாமல போயிடுவாங்க. வாங்க பாப்போலாம். என்னடி நான் கூப்பிட்டே இருக்கேன், ஒண்ணு பேச மாட்டேங்கிறேன். கூப்பிட்டியாமா? கூப்பிட்டியாவா? என்னடி ஆச்சு உனக்கு? நானும் 4-5 நாளா பாத்துட்டே இருக்கேன், இப்படி பேயறிஞ்ச மாதிரியே இருக்கியே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி சரி, அந்த ஜாக்கெட்டை தைச்சிட்டியா? தைச்சிட்டேன், அலமாரில இருக்கு, எடுத்து போட்டுக்க. சரசே! என்னம்மா? என்னடி இது? அது வந்துமா. என்னடி இது கோலம்? எல்லாம் இவ பண்ணாலும் கோலம். நானும் பாத்துட்டே இருக்கேன், வரவர உன் நடப்பே சரியில்லை. ஒரு பொண்ணுக்கு இந்த வயசுல என்ன நினைப்பு வரும்னு எனக்கு நல்லா தெரியும்டி. ஏன்னா நானும் ஒரு காலத்துல உன்ன மாதிரி வயசு பொண்ணா இருந்தவதான். இப்ப என்ன நடந்துருச்சு? எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்றதாமா பெத்தவங்க கடமை? அப்படி ஏதாவது ஏதா கூடமா நடந்துட்டா அதுக்கப்புறம் நாங்க தெருவில் இறங்கி நடக்க முடியாதுமா. இந்த பாரு, எனக்கு சரசுக்கு எப்ப கல்யாணம் நடக்கணும் பார்த்து சொல்லு. முதல்ல தட்சணை எடுத்து கீழே வை. தட்சணியா? கொஞ்சம் என்ன, அது கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம சிந்தையே வர மாட்டேது. இந்த தட்சணை. ஆமா, ஐயாவுக்கு என்ன தொழில்? ஏ இல்ல, 5 பைசா 10 பைசா இருக்கு, அதான் சந்தேகமா கேட்டேன். அதுவா? கோழி குட்டி விளாண்டு
நம்ம அப்பட்டு படிச்சது நீட்டியா? எதை கைய நீட்டியா? அதான காலு நினைச்சேன். மலையாள பகவதிய மரம் தெரிந்து சொல்லணும், தென்குமரி பகவதிய தெரிஞ்சத நீ சொல்லணும், ஜக்கம்மா தேவி அணி சாதகம சொல்லணும், மத்தூரு கழியணி மனம் கூடிய முடிஞ்சதா? இதனால் வரைக்கும் நீ உங்கையே உனக்கு உதவிதான் இருந்த. இனிமே அந்த கதையில எனக்கு வேணாம், எனக்கு சரசு கல்யாணம் நடக்குமா அது மட்டும் பார்த்து சொல்லு. இந்த கைராசிக்கு சொந்தத்துல தாயா பொண்ணு, நீ நினைச்ச பொண்ண கட்டிக்குவ, கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். ஐயோ கொஞ்ச எடுத்து தர. மகராசா சீக்கிரமா கல்யாணம் நடக்கும், சந்தோஷமா இருக்கியா? கண்ட விழி ரெண்டு இப்போ சுண்டதடி என் நிரப்ப, இந்த சித்திரையில் நம்ம நிச்சயம்தான் உன்னை கட்டிக்கிற இது சத்தியம்தான். உனக்கு ஒண்ணும் புரியாத,
எனக்கு சரசுக்கும் நிச்சயமா கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிச்சுமா. அப்படி எனக்கு ஒரு சேல துணி இருந்தா கூடன்னு கேட்டுச்சு. அதான் எடுத்து கொடுத்துட்டேன். ஐயோ ஐயோ, அட பாவி, உருப்படியா இருந்தது அந்த ஒரு சேலைதான். அதையும் தூக்கி கொடுத்துட்டே இப்ப எதை நான் கட்டிக்கிறது? உன்னால லாபம் தான் இல்லைனாலும் நஷ்டம் பண்ணாம இருக்கலாம்ல. இப்படியே உன்னை விட்டுட்டு போனா சரிப்பட்டு வராது. எங்க போவிய, என்ன பண்ணுவ எனக்கு தெரியாது. நாலு காசு சம்பாதிச்சு வந்தாதான் இனிமே இந்த வீட்டுல உனக்கு சாப்பாடு. என் முகத்துல முழிக்க அதை போடா வெளிய. அம்மா, நிஜமா தான் சொல்றியா? நிஜமா அது பொய்யா? அது போடா வெளிய. நான் போறேன். போடா. இந்த பைத்தியம் எப்பதான்? அம்மா, கூப்பிட்டியா? போய் தொலையண்டா. எனக்கும் அந்த மாதிரி நிலைமை நீ ஒரு உண்மையான லவர் இல்ல. அந்தஸ்தையும் பார்த்து மனச பறிகொடுக்கிற எந்த ஒரு பொண்ணுக்குமே வாழ்க்கையில ஏமாற்றம்னு ஒண்ணு நிச்சயமா இருக்கும். உன்ன மாதிரி ஆம்பளைங்களுக்கு வேணும்னா காதலுங்கிறது வாழ்க்கையில ஒரு கட்டமா இருக்கலாம். ஆனா நான் உன் மேல வச்சிருக்கிறது உண்மையான அன்பு. என்ன நம்பு? எது எதை நம்ப சொல்ற? நாளுக்கு நாள் ஆளுக்காடு மாறுதே, அந்த அன்பு சொல்றியா? இத பாரு, உனக்கு பொழுது போகலன்னா ஒரு ஃபுட்பால் விளையாடு, ஒரு வாலிபால் விளையாடு. ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கையில மட்டும் விளையாடுறது கேளு. நீ என்ன பகவத்கீதையா சொல்ல போற? பகட்டா நான் வாழ்த்து சொல்லுவேன். அதையெல்லாம் நான் அப்ப தயாரா இல்ல. ஏன்னா நான் ஒண்ணும் வெள்ளையம்மா இல்ல. இப்ப என்னதான் சொல்ற? இது வரைக்கும் உனக்கும் எனக்கும் இருந்த உறவை முறிஞ்சதுன்னு சொல்றேன். இனிமே என்ன தொந்தரவு பண்ணாத. என்னடா சாம்பார், கை கேட்டினது வாய் கேட்டாம போயிரும் போல இருக்கு. அண்ண, அரசியல் கட்சிக்குள்ள ஏற்பட்ட உறவுனா இன்னைக்கு இந்த கட்சி, நாளைக்கு இன்னொரு கட்சி, அப்படின்னு ஏதோ ஒரு கட்சியோட புதுசா உறவு ஏற்படுத்திக்கலாம். ஆனா இது ஒரு பொண்ணோட ஏற்பட்ட உறவு. அந்த பொண்ணு அப்படி சொன்ன பின்னாடி நானும் தேடி பார்த்துட்டேன். இதுக்கு மேல தமிழ்ல வார்த்தையே கிடைக்கல. என்ன ஏய் சாம்பார், ஏண்டா இதுக்கு போய் இப்படி கண்ணீர் வடிக்கிற? ஆத்து தண்ணினா வெள்ளம் அடிச்சுட்டு போயிருமேன்னு சொல்லி கவலைப்படலாம். ஆனா இது கிணத்து தண்ணி. இப்ப உங்க வேதனைக்கு ஒரே வழி பட்ட தண்ணி தானே? அம்மா, அம்மா, அம்மா. என்ன? கைய நீட்டுமா? எதுக்கு? நான் சொன்ன கேக்கணும். கைய நீட்டு சொல்ல நீட்டணும். இந்தா இந்தாமா. ஏதுரா அவ்வளவு போனா? நான் சொல்றேன், எனக்கு பசிக்குது, முதல் சாப்பாடு போடு. என் ராசா, கொஞ்ச நேரத்துல இவ்வளவு போனா எப்படா சம்பாரிச்ச? கெட்டி காரப்பிள்ள, நான் தான் உன்னை இவ்வளவு நாளா கெடுத்துக்கிட்டேன். ஆமா, எந்த வேலைக்கு போய் சம்பாரிச்ச? சரி சரி சோறு போது, நான் பசிக்குது சொல்லல, அப்புறமா சொல்றேன். என் ராசா, உனக்கு இல்லதா இதோ ஒரே நிமிஷத்துல சமைச்சு போட்டேன் என் ராசாவுக்கு. அம்மா, பத்து குடும்பம் வச்சு வச்சிர ராஜா. எப்படிடா சம்பாரிச்ச? இரும சொல்றேன், சாப்பிடுறீங்கள? அது என்ன சொல்றங்க? அது கொஞ்சம் வை. நீ காலையில சொன்னல நாலு தான் சம்பாதிச்சு வந்தாதான் உனக்கு சாப்பாடு இல்ல, என் மூஞ்சில முடிக்காத சொன்னல. எனக்கு ரொம்ப சகடமா போச்சு, நான் சாப்பாடு தூட கவலைப்படல, உன் மூஞ்சில முடிக்காத சொன்னல. நான் என்ன பண்ணது ஒண்ணும் புரியல. அதான் பார்த்தேன், நம்ம வீட்டுல இருக்க செப்பு கொடுத்து கொண்டு போய் அரவச்சு வந்துட்டேன். அம்மா, அதுல நான் ஒரு பைசா கூட எடுக்கல. வேணும் நம்ம கவுண்டர் கேட்டுப்பாரு. அம்மா, நீ சாப்பிடுமா, உடம்ப பாத்துக்க, உன் வீட்டு செப்பு கூடும். ஐயோ, என் தலையெழுத்து.
சோளம் எப்படி? பத்து காசு. பத்து காசா? எவனோ கடிச்சிட்டு போட்டுக்கா, எனக்கு வேண்டாம். நல்லா இருக்கு. ஆமா, பழம் எப்படி? ரூபாய்க்கு ரெண்டு. ரொம்ப சீப்பா சொல்றிய, அடிபட்டதோ? தொட்டு பாத்துட்டு பேசியா? கல்லு கணக்கா இருக்கு. எவ்வளவு போட? எவ்வளவோ போட. கணக்கு பண்ணிக்கையா? கணக்கு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்னையா எடுத்ததுக்கெல்லாம் எனக்கு மடக்கா பேசிட்டு இருக்கியா? எந்த ஊரு? போடி பாரிமுத்தூர் இருப்பா, அதே பஸ்ல நான் வர்றேன். யார பாத்தியா போடிங்கற? போடிக்கு பக்கமா வாடி, பஸ் கிடைக்கல லாரில போவோம்ப்பா. என்னையா போடிங்கற வாடிங்கற? உடம்பு எப்படி இருக்கு? ஐயோ, யாராவது ஓடியாங்க வாடி போடி. ஐயோ, ஐயா, இது ஒவ்வொன்னு இடி மாதிரியில இருந்துச்சு. போட்ட ஐநூறு தெளிஞ்சு போச்சுரா சாமி. அம்மா, 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 அம்மா! பகல்லதான் தொந்தரவுனா ராத்திரியிலயும் தூங்க விட மாட்டேங்கிறான். போயிட்டு வர வேண்டியதானே? ஊட்டி எவ்வளவு சொல்றேன்? என் புருஷ கூட என் பேரை சொல்லி கூப்பிட்டதில்ல. பிச்சைக்காரி, என் பேரை சொல்லி கூப்பிடுறேன். அடி வசந்தி, நான் தாண்டி உன் புருஷ அரிச்சந்திரனோட அப்ப. என்ன கோலம்? இதுதான் கோலம், பெருங்கோலம், அலங்கோலம். சந்தையில துவைச்சு எடுத்துட்டானுங்க. சாதாரணமா துவைக்கல, சோப் போட்டு நுரக்கிழம்ப துவைச்சிட்டானுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தா நீ வெள்ளம் போறதான் இருந்திருப்ப. அப்படி என்ன செஞ்சே? நான் ஒண்ணுமே செய்யலம்மா. பழம் தான் விலை கேட்டேன். நீ ஒழுங்கா விலை கேட்டிருக்க மாட்டிய. சரிப்பா, உள்ள வாயா, உத்தரம் குடுக்கற. இனி இது வேறயா? அம்மா வாயா, காலப்புடி. கதவுல மோதிராத. நீயா? நானேதான். உங்ககிட்ட இருந்து நல்ல பதில் கிடைக்கும்னு இன்னும் நம்பிக்கையோட இருக்கேன். அது இந்த ஜென்மத்துல கிடைக்காத. நான் சொன்னா சொன்னதுதான். சரசு, நான் மாலை மாத்திக்கலாம் நினைக்கும் போது நீ மனச மாத்திக்கிட்டிய. நீ அடிக்கடி ஆளைய மாத்திக்கிற போது நான் மனச மாத்திக்கிறதுல ஒண்ணும் தப்பே இல்ல. சரசு, நான் உண்மையில ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். அந்த பாசத்துலதான் ஒருத்த வழிக்க விழுந்துட்டா. நானும் வழிக்க விழ தயாரா இல்ல. சரசு, இப்ப முடிவா என்ன சொல்ற? எனக்கு வர புருஷன் ஸ்ரீராமதாசா இருக்க விரும்புறேன். உன்ன மாதிரி கோபி கிருஷ்ணன் தான் இருக்க விரும்பல. இத பாரு, தாலி கட்டினத்துக்கு பின்னாடி தாம்பத்திய உறவு வச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீ தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே தாலாட்டு பாடணும்னு ஆசைப்படுற. அவசரப்பட்டு ஆறாரோ பாண்டின்னா அப்புறம் யாராரோ உன்னை பத்தி பாடுவாங்க, அவ்வளவுதான். அதான் எங்கிட்ட நடக்காத. அப்புறம் நீ ஒரு பொம்பளை எங்கிட்ட சேலஞ்ச் பண்ற. எங்கிட்ட சேலஞ்ச் பண்ணாத, உன்னால என்ன பேலன்ஸ் பண்ணவே முடியாது. பொறுக்கி நாயே. என்னடி சொன்ன அண்ணே? இந்த மாதிரி பொண்ணுகள்ட்ட பழகும் போது என்னைக்காவது ஒரு நாளைக்கு இப்படி துப்புவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் முன்கூட்டியே நான் செம்போட அலைஞ்சேன். முதல்ல முகத்தை கழுவிக்கங்க, அப்புறம் முடிவெடுப்போம். செம்பு எதுக்கு எதுக்குன்னு கேட்டீங்களே, இப்ப வந்து புரிஞ்சதா? ஏ தம்பி, என்னப்பா? உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. என்னன்னு பாரு. என்னடா? ஒண்ணு இல்லப்பா, வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். அதான் இன்டர்வியூ வந்திருக்கு. சரி சரி, ஊரை சுத்தின போதும், முதல்ல அதை போய் பாரு. இன்னைக்கே புறப்படுறா. சரிப்பா. ஏ சரசு, நான் ஒரு விடுகிறப்படுற விடுவிக்கிறியா? சொல்லு. மானம் கருப்பு, மதுரை சிவப்பு, உடச்சா பருப்பு, தின்னா கசப்பு, என்னன்னு சொல்லு பாக்கலாம். எனக்கு தெரியல, நீதான் சொல்ல. நீங்க யாராவது சொல்லுங்க. வேண்டி, என்னடி இது? உடச்சா பருப்பு, தின்னா கசப்பு. எங்களுக்கு ஒண்ணு தெரியல, நீங்க சொல்லு பாப்போம். நான் சொல்லட்டுமா? குண்டுமணி. என்ன பெரியவர, என்ன பத்த வைக்கிறீங்க? பீடி பத்த வைக்கிறேன். கண்ணு சரியா தெரியல, காத்து பட்டு பட்டு அணைஞ்சு போகுது. நான் எதுக்கு இருக்கேன்? வயசான காலத்துல நீங்க கஷ்டப்படுறீங்க. குடுக்க பத்த வச்சு தரேன்.
உங்களுக்கு வெறுமை பத்தாதே, மண்டு மண்டு கிளறு கண்ணு தெரியாது, ரெண்டு இழுப்பு எடுத்துட வேண்டியதான். நாங்கெல்லாம் கிளம்பிட்டோம், நீ வரல, நீங்க போங்கடி, நான் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு வரேன். கெண்டவன் கடிச்சிட்டு போகுது, பொழுது சாய போது, சீக்கிரம் வந்து சேரு. சரி, மெட்ராஸ்ல இருந்து விளாச்சே, ஆசை தீர குளிச்சுட்டு வரட்டும், வாங்கி போலாம். என்னப்பா இருமுற, ஒண்ணுல பெரியவரே, யாரும் நினைக்கிறாங்க, வேற யாரும் நினைக்கிற, நான் தான் நினைக்கிறேன். இப்படி குடு பீடிய விட்டா நீயே பூரா எடுத்துட போல் இருக்கு. கிளடு பாத்துட்டியா, இந்த பெருசு என்னோட உன் புத்து ஜாஸ்தி. வயிற்று பசிய ஆத்துறதுக்கே வாழ்க்கை சரியா போயிருக்கும், ஆனா இவ வசதியான விட்டு பொண்ணாச்சே, அதுதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே உடம்பு பசிய ஆதிக்கிட்டா. ஒரு சோடா கொடுமா. மன்னரே, நேத்து நம்ம ஊர்ல ஆத்தங்கடையில ஒரு அருமையான லவ் சீன் பார்த்தேன், கண்கொள்ளா காட்சி. அப்படியா, யாரா அந்த ஹீரோ ஹீரோயினே? நம்ம சரஸ்வதி அவங்கிட்டயா? அட, இந்த காலத்துல யாரா இருக்கு அதிர்ஷ்டம் வரும்னு தெரியா போச்சு. அவளுக்கு தேவை ஒரு ஆம்பளை, அவன் அழகா இருந்தானா அசிங்கமா இருந்தானா? போடா சத்தம் கேக்குது ஆளக்கானா. நீயாடா? நான் தான். ஏன்டா இப்படி உயரம் கம்மியா பிறந்து உயிர் எடுக்கிறீங்க? என்னடா வேணும்? வாழை பழம் வேணும், காசு போடுற. என்ன பழம் சிறுசா இருக்கு? உன் சைஸுக்கு இது போது போடா. அழகே, வாங்க வாங்க, உங்ககிட்ட நிறைய பேசணும். இந்த வர்ற என்ன விஷயம்? என்ன அழகு, உங்களை பத்தி ஊர் முழுக்க கசமுசான்னு பேசிக்கிறாங்க. என்ன சொல்றீங்க கவுண்டர்? நீங்களும் சரசுவும் ஆத்தங்கரையில தப்பு பண்ணிட்டதாக ஊரே பேசிக்குது, இது உண்மைதானா? ஐயோ, அதான் போய் கவுண்டர். இதுதான் வேணாங்கிறத உங்க மேல சத்தியம். அழகு, எங்க இருக்கிறீங்க? நான் பக்கத்துலதான் நிக்கிறேன். இந்தடி அடிச்சிட்டீங்க, இது என்ன கையா கடப்பாரியா? கவுண்டர் இப்படி உட்காருங்க, இதுக்கே இப்படி கிடைக்கிட்டீங்களே. உங்களுக்கு அழகு சுந்தரம்னு தெரியாதனமா பேர வச்சுட்டாங்க, அது ரொம்ப தப்புன்னு இப்ப உங்கம்மா வருத்தப்பட்டதாக நான் கேள்விப்பட்டேன். அழகு, இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. சரசுவும் நீங்களும் தப்பு பண்ணது உண்மைதானான்னு ஊருக்குள்ள யாரு கேட்டாலும் ஆமான்னு தலையாட்டிடுங்க, மத்தவன் நான் கவனிச்சுக்கிறேன். கவுண்டர், உண்மையிலேயே நீங்க சரசுவை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை இருந்தா நான் சொல்றபடி கேளுங்க, இல்ல இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கல்யாணம் நடக்காது. நான் எது சொன்னாலும் உங்க நன்மைக்காகத்தான் சொல்லுவேன், நான் சொல்றபடி நீங்க செய்யறீங்க. அழகே, நீங்க என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இப்ப சில விஷயங்கள்லாம் கேள்விப்படுறேனே, உண்மைதானாப்பா? நீயும் என் பொண்ணு ஆத்தங்கரையில தப்பு பண்ணிட்டதாக இந்த ஊரெல்லாம் பேசுறாங்களே, உண்மைதானா சொல்லுப்பா? நான் மானத்தோட வாழ்ந்துவப்பா, வெளியில தலை காட்ட முடியலையே, சொல்லுப்பா சொல்லு சொல்லு. அழகு, இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. சரசுவும் நீங்களும் தப்பு பண்ணது உண்மைதானான்னு ஊருக்குள்ள யாரு கேட்டாலும்
ஆமான்னு தலையாட்டிடுங்க, மத்தவன் நான் கவனிச்சுக்கிறேன். என்னப்பா சொல்ற? அழகே, ஆமா நீங்க கூட இதை நம்புறீங்களாப்பா? லங்கையில இருந்த சீதையை பத்தி அயோத்தியில இருந்த எவனோ ஒருத்தன் கண்ணால பார்க்காமலே கலங்கன் சொன்னான். அதையும் அந்த அவதார புருஷர் ராம நம்புனாம்மா. இப்ப இந்த ஊரே கண்ணால பார்த்ததா சொல்லும் போது நான் மட்டும் எப்படிமா நம்பாம இருக்க முடியும்? அப்பா, அந்த கிறுக்கடையில கொஞ்சம் கூட பிடிக்காது. அதோட அம்மா பசின்னு வந்துட்டா பழைய சோறு ஒண்ணு பார்க்க மாட்டோம், பாதாம் அல்வான்னு பார்க்க மாட்டேன். எதையாவது உன்னை சாப்பிட்டு பசியை தனிச்சுக்கத்தான் நினைப்போம். நல்ல வேலை சம்பந்தப்பட்டவன் நமக்கு முறை மாப்பிடையா போயிட்டான். இங்க பாருமா, இந்த ஊர்ல நாம தலைநம் நடக்கணும்னா நீ அந்த அழகத்தான் கட்டிக்கணும். அப்பா, இந்த ஜென்மத்துல அந்த அழகத்தை கட்டிக்க மாட்டேன். இங்க பாருமா, நான் இப்ப சொல்றதுதான், ஒண்ணு உன் கழுத்துல அவன் கட்டுற தாலி கயிறு ஏறணும், இல்ல என் கழுத்துல தூக்கு கயிறு ஏறும். ரெண்டுல உன்ன நீயும் முடிவு பண்ணிக்க. அம்மா, என்ன பார்த்தது கால்ரா பாக்குறீங்க? இல்ல, வருஷம் போறதுச்சான்னு பார்த்தேன். ஏ, வருஷத்துக்கு ஒரு முறை தானே நீங்க குடிக்கிறது? இன்னைக்கு பட்டு சட்டை பட்டு விளையாட்டி கூட வந்து நின்னுன்னு எனக்கு ஆச்சரியமா போச்சு. உங்களுக்கு வெறுமை பார்த்தாது. மண்டு 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 நான்தா எனக்கு நம்ம சரசுக்கு நானு கல்யாணம். ஆமா, இவர் பெரிய சார்லஸ். உலகமே திரண்டு வரப்போகுது. அழகு, நம்ம சரசுன்னு என்கிட்ட சொன்ன மாதிரி நாலு பேர் கிட்ட சொல்லிக்காதீங்க. அப்புறம் தாலி கட்டுற நேரத்துல கியூல வந்து நிப்பானுங்க. நான் நீ அழகு, என் கல்யாணத்தை நீங்க பார்த்தது இல்லையா? அப்ப நான் பெருக்கலையே. ரொம்ப நல்லதா போச்சு. கூட்டமும் நான் கூட்டம், உங்கூட்டு கூட்டம் எங்கூட்டு கூட்டமா கோகுள்ளன்னு ஊரே திரண்டு வந்து நின்றுச்சு. கூட்டத்தை என்னால சமாளிக்கவே முடியலம்மா. கல்யாணத்துக்கு மொய் மாத்திரம் விடவே இல்ல. ஏன் இப்படி எல்லாம் போய் சொல்றேன்? நம்ம கல்யாணம் அப்படியா நடந்தது? என்ன கூட்டிட்டு ஓடி போயிட்டு தாலி, அதுவும் இல்லாம தாலிக்கிற வாங்க கூட கையில காசு கிடையாது. இது பிறகு அருணா கௌதான் என் கருத்துல கட்டினேன், அது கூட ஞாபகம் இல்லையா? ஆமா, அதுக்கப்புறம் நான் அருணா கீரை கட்டுறது இல்ல. அப்ப எப்படி கோர கட்டுறீங்க? இப்ப எல்லாம் கட்டுறது இல்லம்மா, ஒட்டிக்கிறேன். ஏண்டி விவசாய கட்டதனமா பேசிட்டு இருக்கிறேன். அழகே, அவ சொல்றது எல்லாம் நம்பாதீங்க. நீங்க தைரியமா போங்க, கல்யாணத்துக்கு நான் வர்றேன். சுகமா தான் இருக்கு. இன்னும் ஒரு முறை வந்து தள்ளி விட்டு போயிடு. சரசு, இன்னைக்கு நமக்கு பஸ்ட் ராத்திரியா? நம்ம கவுண்டர் சொன்னாரு பஸ்ட் ராத்திரினா அது நடக்கும் இது நடக்கும்னு. நீ ஒண்ணுமே பேச மாட்டேறிய. எனக்கு தலை வலிக்குது, பேசாம படு. வேணும்னா தலை தச்சு விடுவா. என்ன தொந்தரவு பண்ணாத, படுக்க பெரிய இல்லையா? சரி சரசு, நீ படு. சரசு, பாலாவ சாப்பிட்டு படு. சரசு, அடியா அடிச்சுட்டா. டேய் ஜான் காட்டா, காட்டா பாக்கலாம். என்னடா அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி நீளம் வந்துச்சு, இப்ப என்ன சுருங்கி போச்சு? என்ன கத்திரிக்காய்?
என்ன இந்த ஆம்பளை கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம பொம்பளை வர்றது கண்ணுக்கு தெரியல? என்னையா கவுண்டர், கடைக்கு சரக்கு வாங்கணும்னு என்கிட்ட பணம் வாங்கிட்டு போனீங்க, கொண்டு வந்து கொடுக்க தெரியலையா? கடைக்கு சரக்கு வாங்கலாம் பணம் வாங்கினேன், ஆனா கடை மார்க் வாங்க பத்தல. எது எப்படியோ எனக்கு தெரியாது, நாளைக்குள்ள என் பணம் வந்து சேரணும். நாளைக்குள்ள உங்களுக்கு வருதுமா? நாளைக்கு வருது. நான் வர்றேன். வருது போங்க. மறுபடியும் யாரு? நாலு புடவைக்கு இவ்வளவு நேரமாயா? வீட்டுல அரிசி எல்லாம் ஊற போட்டுக்கு எப்பயா வந்து ஆட்டுறது? அதெல்லாம் பொழுது போறதுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய வேலை, இப்ப வேண்டிய அவசரம். உனக்கு கை எங்க இருக்கு கால் எங்க இருக்குன்னே தெரியல, குத்து மதிப்பா அமுக்குவான் போல் இருக்கு. வீட்டுக்கு ஒரு மருமக கொண்டு வர்றது வயசான காலத்துல கொஞ்சம் நிம்மதியா இருக்குமேனுதான். இவ என்னடா உலகத்திலே இல்லாத அதிசயமா பெரிய படுப்பு படிச்சிட்டோம்னு புஸ்தம் கைமா உக்காந்துகிட்டு இருக்கா. உழுத மாடு ஊருக்கு போச்சான், ஏறு கலப்பை எதற்க வந்துச்சாங்கிற கதையா? மருமக வந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இருக்கிற நிம்மதி இல்லாம போயிடும் போல இருக்க. காலையில எழுந்திருச்சோமா, வாசல கூட்டணுமா, கோலத்தை போட்டோம். சரசு, நேத்து உன் அம்மா திட்டுச்சுல, நீ ஒருவேளை செய்யலன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சகடமா போச்சு. அதான் அம்மால நேரம் பார்த்து எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிறேன், நீ ஒருவேளை செய்ய வேணா? அது என்ன வெள்ளையா இருக்கு சரசு? ஏன் பேச மாட்டேது? என் மேல கோபம். நீ சாப்பிடு, உன் பொண்டாட்டி கூப்பிட்டு சாப்பிட சொல்லு. அம்மா, என்னமா சரசுக்கும் கூழ் ஊத்துற? என்னடா புதுசா கேக்குற? நம்ம என்ன குபேரம் பரம்பரையா? எப்பவும் குடிக்கிற கூழ் தானே, அவளையும் சாப்பிட சொல்லு. சரசு இதெல்லாம் சாப்பிடாது, சோறுதான் சாப்பிடுமா? அது வசதியான வீட்டுல வளர்ந்த பொண்ணு, சோறு பொங்கி போடுமா? பொண்டாட்டி மேல அவள் அக்கறை இருக்கிறவன் நாலு கால் சம்பாதிச்சு வந்து கையில குடுத்துட்டு சோறு பொங்கி போட சொல்லணும்? அதுக்கு வக்கு இல்ல, வாய் சாவடால பாரு. ஏண்டா இங்க உயிர வாங்குற? இருமா, நான் வர்றேன். சரசு, நேரம் ஆச்சுல, நீ சாப்பிடு சரசு. நானும் அம்மாவும் அப்பவே சாப்பிட்டோம். சாப்பிடு சரசு. குணமாயிடும் குப்பு கரெக்டா நிக்கடா. சரிடா. அழகு, நூறு ஆயிடுச்சு. என்னடா பண்ணுன? ஏண்டா கையெல்லாம் ரணமா இருக்கு? இதுவா நம்ம ஊர் மரத்தடி பிள்ளையா இருக்கு, நூறு கூட தண்ணி ஊத்துனா நம்ம சரசோட குணமாயிடுன்னு பாக்கியம் சொல்லிச்சு. அதான் இவ்வளவு புண்ணாயிடுச்சுமா? உனக்கு என்னடா தலையெழுத்து? அவளுக்கா நீ ஏண்டா ஊத்துன? சரசு சரசு நீதான் உயிர விடுற, அவன் உன்னை புருஷன்னு கொஞ்சமாவது மதிச்சு நடக்கிறானா? என்னவோ அப்படி உயிரெல்லாம் பேசுற, என்ன இருந்தாலும் என் பொண்டாட்டில அவளுக்கு நான் சேம வேற யாருமா செய்வா? சத்தம் போடாத, சரசு தூங்குது, மருந்து போடு. அழகு இங்க வா. கல்யாணத்துக்கு முன்னால கல்லு தடிக்கு விழுந்தாலும் கவுண்டர் கடையில் தான் விழுவேன், இப்ப இந்த பக்கம் திரும்பிய பார்க்க மாட்டேங்கிறீங்க.
புருஷனும் பொண்டாட்டி அவ்வளவு அன்யோன்யா ஆகிட்டீங்களோ? இல்ல கவுண்டரே, சரசு என் கூட பேசுறதே இல்ல. விவரம் தெரிஞ்ச பொண்ணு எங்க பேசினா நேரம் வீணாயிருமோன்னு நினைக்கிது போட்டுருக்கு. என் வீட்டுக்காரிக்கு அதெல்லாம் தெரியறது இல்ல, பேசிய பொழுத போக்கிடுறான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல கவுண்டர், என் கூட பேசுறது இல்ல, என்ன தொடக்கூட விடுறது இல்ல கவுண்டர். உன் பொண்டாட்டி பாக்குறதுக்கு கண்ணுக்கு லட்சணமா இருக்கா? நீ பழனி மேல படிக்கட்டு மாதிரி கோடல மாடலமா இருக்க. ஏதோ ஒரு பொய்ய சொல்லி நான் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன், அது இப்ப வந்து உதைக்குது. இங்க பார், நான் ஒரு ஐடியா தர்றேன், அதுபடி நட, எல்லாம் சரியாயிடும். என்ன ஐடியா கவுண்டர்? நீங்க பேசாம மெட்ராஸுக்கு போய் யாரையாவது புடிச்சு ஏதாவது ஒரு வேலையில சேர்ந்து நாலு காசு சம்பாரிச்சிட்டு நாகரீகமா வாங்க. அப்புறம் பாருங்க, சரசு காலமெல்லாம் உங்க காலடியிலே விழுந்து கிடப்பா. அப்படியே கவுண்டர்? ஆமாங்க, உடனே கிளம்புங்க. கல்யாணங்கிறது ஆண்டவன் போட்ட முடிச்சுன்னு சொல்லுவாங்க, ஆனா என்னை பொறுத்த மட்டும் ஆண்டவன் முடிச்சு போடுறதுக்கே மறந்துட்டான். ஒருத்தன் கட்ட வேண்டிய தாலியை இன்னொருத்தன் கட்ட முடியாது. அந்த விஷயத்துல என்னை விட அழகு ரொம்ப கொடுத்து வச்சவன். எங்கிருந்தாலும் வாழ. நாலு பேர் பார்த்தா நாலு விதமா பேசுவாங்க. நீ போ சரசு. ஒரு பத்து ரூபாய் கூட பையில தான் அவ்வளவு காசு வச்சிருக்கல. பத்து ரூபாயா? அதுக்கே வேற ஏமாந்தனும் பாரு. இந்த பாரு, இப்ப நீ பத்து ரூபாய் கொடுக்கலன்னா விவகாரம் வேற மாதிரி ஆயிடும். என்ன பண்ணுவ? இப்ப நான் உன்னை பார்த்தேன், அப்பா அப்பான்னு கத்துவேன். அதோ உட்காந்து இருக்கு பாரு ஒரு அம்மா, அது ஓடி வந்து உன்னை மச்சான் மச்சான்னு கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுவும். அப்புறம் இந்த ஊர் பேட்டையே கூடிடும். அப்புறம் அடி உத, நீ போலீஸுக்கு போறதெல்லாம் அடுத்த விவகாரம். எங்களுக்கு இந்த போலீஸ் ஜெயில அடி உத இதெல்லாம் ரொம்ப சர்வீஸா போச்சு. ஆனா இது உனக்கு மான பிரச்சனை, நல்லா யோசிச்சுக்கோ. இப்ப நீ ஒரு முடிவுக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். கொடுக்கறியா இல்ல நான் கத்தட்டுமா? கத்துறேன், கத்திக்கடா. எங்க மச்சாம் போயிருந்த? போ சொல்ல வந்துட மீனாட்ட போன வர சொல்ல வாழ்க்கை வாழ்க்கை வந்துக்கிறியா மச்சா? நான் உன்னை முன்னாலையில புஞ்சு வச்சிருக்கேன். நீ எங்க மச்சா வச்சிருக்கிறேன்? உங்களை பார்த்து பாசமலர் படம் எடுத்துக்க மாட்டாங்களா? ரத்த கண்ணீர் தான் எடுத்திருப்பாங்க. Thank you.
சும்மா இருக்க சாப்பிடுமா? வேற என்ன வேணும் சார்? சூடு என்ன இருக்குது? சிக்கன் சூப் இருக்கு சார். வேண்டாப்பா, பில் கொண்டா. பில் எவ்வளவு வாஜியர்? 49 ரூபா 50 காசு கொடுத்துரு. இந்த பணத்தை அவனுகிட்டே கொடுத்துக்கலாம், அடியாவும் மிச்சம் பார்த்துருக்கோம். இதுக்கே பயந்தா எப்படி வாஜியர்? இன்ன சோடா இருக்குது, பீடா இருக்குது, அதுக்கெல்லாம் நீங்க மூல வாங்க. அண்ணா வரணுங்கண்ணா. பாருமா, தைரியம் தான் புருஷ ரச்சனம். இப்படி கோலத்தனமா இருந்தா மெட்ராஸ்ல வாழ்க்கையை நடத்த முடியாது. எவன் தகராறுக்கு வந்தாலும் மொத அடி நம்ம அடிச்சிடணும், ஆட்டோமேட்டிக்கா ஜங்கா வாங்கிடுவான். எப்படிமா, கரெக்டா? ஆட்டோ வருமா சார்? எங்க சார் போகணும்? அடையார் கேட் ஹோட்டலுக்கு போகணும். உட்காருங்க சார். ஏன் சார் ஒரு பேக்கெட் சிகரெட் போக 100 ரூபாய்க்கு மீறி சில்லறை இருக்குமா? இல்ல சார். என்னங்க பெரிய வம்பா போச்சு? கவர்மெண்ட்லயும் தேவையான அளவுக்கு சில்லறை அடிக்க மாட்டேங்கிறேன், வீட்லயே வச்சு அடிச்சுக்கலாம் ஒத்துக்க மாட்டேங்கிறேன். ஏன் சார் உங்ககிட்ட ஒரு 5 ரூபா இருக்குமா சார்? இருக்கு சார். ஒரு பேக்கெட் சிகரெட் வாங்க, கட் பண்ணும் போது சேர்த்து கொடுத்து அப்படியே ஒரு முறுக்கு சரிங்க. வேலை பேருடைய சேர்த்து விலைக்கு வருதாம்மா, வாங்கிக்கலாம். வாங்கிங்க. அப்ப அலங்கா என்ன பண்ணுவோம்? ஓ, நல்ல வேலை வாங்கி கொடுத்துருங்க. உங்க நம்பிதான் இருக்கேன். பாம்பே பிரான்ச்சுக்கு போயிருக்கியா? வெளிநாட்டுக்கெல்லாம் வேணாம் சார், இங்கே அக்கா மொத்தம் நல்ல வேலை வாங்கி கொடுங்க. என்ன பிரயோஜனம்? கொண்டாட்டி ஒரு கார் எடுத்துட்டு கிளப்புக்கு போயிட்டா, இன்னொரு காரை தங்கிச்சு எடுத்துட்டு காலேஜுக்கு போயிட்டா, இப்ப தேர்தல் வேற வருதா? நம்ம தொகுதியில் நிக்கிற ஆளுங்கட்சிக்கார ஒரு வண்டி எடுத்துட்டு போயிட்டா, எதிர்கட்சிக்கார இன்னொரு வண்டி எடுத்துட்டு போயிட்டான். நாம நடுத்தரவு நிக்கிறோம். குழப்பம் எப்படி இருக்குன்னு பாரு. 5 நிமிஷம் பொறுத்துக்கோங்க சார். நான் என்ன கல்யாண வீட்டுக்கு சாப்பிடவா போறேன், பிசினஸ் விஷயமா போறையா? 5 நிமிஷம் லேட்டா போனா கூட 100 ரூபா போச்சு. நீயா கொடுப்ப? எஸ்பி ஒழுங்கா கட்டுறது இல்ல. சே, இதுக்கு தகுந்த ஆட்டோல ஏறவே கூடாது. என்ன திருப்பி என்ன பாச்சு? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, உங்களை அடையாள டிராப் பண்ணிருமா? சார் இல்ல, போயிருங்க சார். உட்காருங்க சார். அண்ணே, வீட்டுல என்னாச்சுன்னு பாருங்க. நீ போப்பா. அங்கமுத்து என்னமா சௌக்கியமா இருக்கியா? என் பேர் அங்கமுத்து இல்ல, தங்கமுத்து. தங்கமுத்துன்னு தான் கூப்பிட்டேன். ஆ மாதிரி கேட்டுச்சா? ஆமா. அப்பா அம்மால ஊர்ல சௌக்கியமா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலை வெட்டி எல்லாம் சுத்திட்டு இருந்தியே, இப்ப எப்படி? இப்ப இந்த கடையில தான் சார் வேலை பாக்குறேன். தம் அடிக்கிறேன். ஓ, முதலாளி ஊர்ல இல்லையா? ஆட்டோவை கட் பண்ணிட்டு வந்துடுறேன், சாவகாசமா பேசுவோம். 100 ரூபா இதுக்கு தயா சொன்ன அப்பவே சில்லற மாத்தி வைக்கலாம். கேட்டையா? உனக்கு செலவு பண்ண வேணுமா? அதெல்லாம் வேணாம் சார். பாருமா, நானும் மத்தவங்க கிட்ட காசு கேட்க கூச்சப்பட மாட்டேன். மத்தவங்களும் எங்கிட்ட கூச்சப்படக்கூடாது. வேணும்னு கருத்தர ஆண்டவ புண்ணியத்துல எப்போதும் 10-20 பையில இருக்கு சார். எவ்வளவு? 10-20. அப்ப ஒரு 10 ரூபா கொடுத்து ஆட்டோ கட் பண்ணிரு. சிஸ்டர், ஒரு டின் ஹார்லிக்ஸ் எடுங்க. வேலை விஷயம் என்னாச்சு? எது வரைக்கும் படிச்சிருக்கேன்? 3 வரைக்கும் படிச்சிருக்கேன். கடைசி கலெக்டர் வேலை கிடைச்சா பரவாயில்ல. 3 வரைக்கும் படிச்சிருந்தா கலெக்டர் வேலையில லாய்க்கு இல்ல. உன்ன பெரிய மாஸ்டர் ஆக்குறீங்க. மாஸ்டர் போறதா? ரெடியா? ரெடி. நீதான்
ஏண்டா, ஒரு ரூபாய் நோட்டுல உலகமே தெரியுது. என்ன என்ன இழிச்ச வாயன்னு நினைச்சிட்டியா? வேற நோட்டு கொடு. வேற நோட்டு இல்லையே. வேற நோட்டு இல்லையா? அப்ப சீரட் கொடு. பத்த வச்சாயா? இல்ல, நான் அணைச்சு வேற உனக்கு வித்துறேன். பத்து பைசா இல்ல, நீ கெட்ட கேட்டுக்கு பர்சு பர்சு வேற. அசல் தான் என்கிட்ட இல்ல, நகல் தான் இருக்கு. என்ன பழைய வைரம் நினைச்சு பயப்பட வேண்டாம். என்னைக்கு நீ எனக்கு கிடைக்கலையோ அன்னைக்கே உன் மேல இந்த காதல பாசமா மாத்திக்கிட்டேன். ஆனா ஒண்ணு சரசு, உன் வாழ்க்கையில இனி நான் குறுக்கிடவே மாட்டேன். என்ன நம்பு. ஒரு நிமிஷம் சரசு, இன்னைக்கு நீ இன்னொருத்தனுக்கு மனைவி ஆயிட்ட. இனிமே உன் போட்டோ எங்கிட்ட இருக்க கூடாது. இந்த கூடிய சீக்கிரம் நானும் கல்யாணம் பண்ணி போறேன். ஒண்ணு வேற யாரும் இல்லை, நம்ம வெள்ளையம்மா தான். நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரமா வெள்ளையம்மாவே ஏத்துக்க போறேன். இல்லையா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளை வேட்டிய விட்டுட்டு வெறுமனை போறியா? பொம்பளை பிள்ளைங்க நடமாடுற தெருவில் உனக்கு வெக்கமா இல்ல? குடிக்க வேண்டியதா? அதுக்காக இடுப்பு வெட்டி அவந்து விடுற அளவுக்கா? என்னை பார், 250க்கு மேல சாப்பிட்டிருக்கேன். எவ்வளவு நிதானமா உங்ககிட்ட நான் நின்னு பேசிட்டிருக்கேன். ரொம்ப நிதானம், நேரம். இதெல்லாம் தலை விதியா? நல்லா கீழே புனிஞ்சு பாரியா. ஏதோ பாக்குதான். அதே பட்ட பகல்ல பட்டப்பகல்ல குடிச்சத தாண்டி நான் பல பேருக்கு பெரிய குடிமகன் தெரியும். வள்ளி வள்ளியா? யாரு அந்த கள்ளி? வெள்ளி போட்ட ஞாபகத்துல வள்ளின்னு வந்துருச்சு. ஏழு ஒரு வயசாச்சு, உருப்படி எதை சாதிச்சிருக்க? சாதனை பத்தி ஏங்கிட்ட பேசாதடி. சிங்க குட்டி மாதிரி ராமர் குழியை பெத்து வச்சிருக்க. இதுக்கே மேல முச்சு கீழ முச்சு வாங்குது. ஏன் புடிச்சு புடிச்சு குடிய கெடுக்கிற? குடிய கெடுக்கிறேன்னா? நான் ஒரு குடியவே வாழ வச்சிருக்கேன்டி. 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு பொய்ய சொல்ல சொல்லி நம்ம அழகுக்கு சரசுல கட்டி வச்சிருக்கேன். அவனுக்கெல்லாம் ஏது இவ்வளவு அறிவு? நான் மட்டும் இந்த பொய்ய சொல்ல சொல்லன்னா இந்த ஜென்மத்தில் அவன் சரசுவை கட்டியிருக்கவே முடியாது. நான் மட்டும் இந்த பொய்ய சொல்ல சொல்லன்னா இந்த ஜென்மத்தில் அவன் சரசுவை கட்டியிருக்கவே முடியாது. தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னை கட்டிக்கிட்டவ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவே உன் புருஷன். இந்த காலத்துல எந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு புருஷன் கிடைக்கவே மாட்டாண்டி. பாருமா, வீட்டுல இருக்கிறத வச்சு நேர்ந்து நிறைவித்தான் போகணும். அதான் பொம்பளை பிள்ளைங்களுக்கு அழகு. என்ன சரசு ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணுமில்லக்கா, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அதையே நினைச்சிட்டு வருத்தப்பட்டு இருந்தா எப்படி? நெட்டையோ குட்டையோ நாம தான் சரிபடுத்திட்டு போகணும். யாருக்குமே நினைக்கிற வாழ்க்கை சரியா அமையலன்னா மனசு கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக அதையே நினைச்சுக்கிட்டு கிடைச்சிருக்கிற வாழ்க்கையை வீணாக்க கூடாது இல்லையா? புருஷன் படிக்காதவனா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு குடிகாரனாவோ குடும்பக்காரனாவோ இருக்க கூடாது. அழகில்லாதவனா இருந்தாலும் பரவாயில்ல, பொண்டாட்டிய அடிமைப்படுத்துறவனா இருக்க கூடாது. இந்த விஷயத்துல நீ ரொம்ப குடுத்து வச்சவடி. மனசுக்கு நிம்மதியே உண்டாகுது. சரசு, கட்ட புருஷனை கடவுளா நினைச்சோம்னா நிம்மதி கோயில்ல மட்டும் இல்லடி, குடும்பத்திலையும் கிடைக்கும். நாமளா ஒருத்தனை பார்த்து ஆசைப்பட்டு கட்டிக்கிறத விட அவன் நம்ம மேல ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டான்னா
அந்த வாழ்க்கைய சந்தோஷமா தான் இருக்கும். அழகு பொண்ண கட்டிக்கணும்னு ஒத்த கால நின்னா கட்டிக்கிட்டா நீ அவனை உதாசீனப்படுத்த. இப்ப தாண்டி உன் மனசுல அவனுக்கு இடம் கொடுத்துருக்க, அது நிரந்தரமா இருக்கட்டும். இனிமே நீ சரிக்கா, இனிமே நானும் அவரும் சந்தோஷமா இருப்போம். சொல்லி போட்டா ஒரு பொண்ணு கண்டாலே, சொன்னபடி கேட்டு நான் வந்தேன் பின்னாலே. செங்கரும்பு மேலே சித்தெரும்பு போலே, நான் தொட்டுக்கவா பட்டுக்கவா. சொக்குப்பொடி சொக்குப்பொடி போட்டா ஒரு பொண்ணு கண்டாலே, சொன்னபடி கேட்டு நான் வந்தேன் பின்னாலே. கட்டில் அரைப்பாடம் கிட்டதில்லையே, கண்ணீரமானை தொட்டதில்லையே, முத்துயிரால் முத்தமில்லையே, முன்னிருந்த போதும் சித்தமில்லையே. கட்டிலறை பாடம் கிட்டவில்லையே, கண்ணீரமானை தொட்டதில்லையே, முத்துயிரால் முத்தமில்லையே, முன்னிருந்த போதும் சித்தமில்லையே. கண்ணே எந்தன் பொன்னே உன்னை கையில் அள்ளவாமல்ல. சொக்குப்பொடி போட்டாயே மாமே கண்ணாலே, சொன்னபடி கேட்டு நான் வாரேன் பின்னாலே. செங்கரும்பு மேலே சித்திரம்பு போல, நான் பட்டுக்கவா. சொக்குப்பொடி சொக்குப்பொடி போட்டா ஒரு பொண்ணு கண்டாலே, சொன்னபடி கேட்டு நான் வந்தேன் பின்னாலே. செங்கரும்பு மேலே சித்திரும்பு போல, நான் பட்டுக்கவா பட்டுக்கவா. சொக்குப்பொடி சொக்குப்பொடி போட்டா எல்லாமே கண்டாலே, நான் சொன்னபடி கேட்டு நான் வந்தேன் பின்னாலே. வணக்கம் சார். உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அது யாருக்கு? சரசுக்கு. நம்ம சரசுக்கா? ஆமாங்க. அதையும் கொடுத்துருங்க, நான் அந்த பக்கம் தான் போறேன். நானே கொடுத்துறேன். ரொம்ப நல்லதா போச்சு, எனக்கும் வேலை மிச்சம். என்ன அழகு, ஊருக்கு வரதா லெட்டர் போட்டியா? நேத்தே போட்டேன். ஆமா, என்ன பொண்டாட்டி போட்டோவே பாத்துக்கிட்டு இருக்க? அதான் நேரம் பாக்க போறேன். சரி, பொண்டாட்டிக்கு என்ன வாங்கிட்டு போற? பட்டிச்சேலை வாங்கியிருக்கேன். பட்டிச்சேலையா? நான் என்னமோ உன சாதாரண ஆள் நினைச்சமா, நீ பெரிய ஆளா இருக்க. பொம்பளை மனச நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. ஏன்னா எல்லா தாய் குழந்தைகளுக்கும் பட்டிச்சேலைன்னா ரொம்ப பிடிக்கும்.
வருமா, ஊருக்கு போய் பொண்டாட்டியை பார்த்த சந்தோஷத்துல நம்மள மறந்துறாரு. அப்பப்ப லெட்டர் போடு. என்ன அண்ணே, ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் உயிர் உள்ள வரைக்கும் மறைக்கவே மாட்டேன். ஏன்னா என் பொண்டாட்டி போட்டா வச்சு பாத்துட்டுதான் இருக்கேன். ஆனா ஊருக்கு போன உடனே உங்க போட்டா வச்சு கும்பிட்டுட்டே இருப்பேன். என்னையா பெருசா செஞ்சுட்டேன்? வருமா, ஒருத்தர் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அதோட பின்னணியில ஒரு கதை இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம கதையும் ஓங்குற மாதிரிதான். என்னை விட அறிவிலையும் அந்தஸ்திலையும் உயர்ந்த இடத்துல இருக்கிற பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணத்துக்குள்ள உறவே இல்லாம இருந்துச்சு. ஏன் நிலைமைக்கு அவளை தாழ்த்த முடியாம இருந்தாலும் அவ நிலைமைக்கு நான் என்ன உயர்த்திக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேலை தேடி மெட்ராஸுக்கு வந்தேன். வந்த இடத்துல போலீஸ் என்ன சந்தேக கேசில புடிச்சிட்டாங்க. ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் அவங்களுக்கு நிரந்தர கைகூலி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்ப கேஸ் தேவைப்பட்டாலும் பணம் கொடுத்து என்ன கூட்டிகிட்டு போவாங்க. நானும் போய் போய் சாட்சி சொல்லிட்டு வரேன். இப்படியே என் காலம் ஓடி போயிருச்சு. கடைசி வரைக்கும் என்னால ஊருக்கு போகவே முடியல. என் பொண்டாட்டி என்னை விட்டு பிரிஞ்சிட்டா. என்னாலதான் என் பொண்டாட்டியோட சேர்ந்து வாழ முடியல. ஆனா உன்ன மாதிரி ஒரு அப்பாவை குறைவு செஞ்ச, நீயாவது ஊருக்கு போய் உன் பொண்டாட்டியோட சந்தோஷமா சேர்ந்து வாழலாம் இல்லையா? அதனால்தான் நான் உன்ன மனுஷனாக்குறேன். என்ன ராமசாமி? ஹலோ, இன்னைக்கு 25 கோர்ட் வரைக்கும் போனோம், கொஞ்சம் வர்றது. மாமியார் விட்டு இருந்து அழைப்பு வந்திருக்கு. அப்ப நான் வரமா. நல்லபடியா ஊருக்கு போயிட்டு வா. ஊருக்கு போய் லெட்டர் போடுமா. சரசு. யாரு சரசு? உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. உள்ளவா வைரோ? பரவாயில்ல, இருக்கட்டும். இன்னைக்கு நான் வேலை விஷயமா மெட்ராஸ் போறேன். கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிரும். அப்படி ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி வெள்ளை அம்மாவை அங்க கூட்டிட்டு போயிடலான் இருக்கிறேன். நீ இவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சிருவேன்னு நான் நினைக்கவே இல்லை வைரா. எல்லாம் உன்னாலதான். என்னம்மா சொல்ற? ஆமா அத்தை, இன்னைக்கு அவர் வராரா? பாருங்க இந்த லெட்டர். என் புள்ள வரான்னு சொன்னது கூட எனக்கு சந்தோஷம் இல்லம்மா. இன்னை நீ அத்தைன்னு கூப்பிட்ட பாரு, அதுதான் எனக்கு ஆனந்தமா இருக்கு. ஆமாம்மா. அத்தை, இன்னைக்கு நானே சமைக்கிற அத்தை. என் கையால அவருக்கு சாப்பாடு போடணும்னு ஆசையா இருக்கு. இந்த நல்ல புத்தி எப்ப வரும் தாமா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். தாராளமா செய்யுமா. போமா. என்னம்மா பண்ணி மூச்சாக்கி ஓடியாரு? ஒண்ணுமில்லம்மா, எங்க வீட்டுக்காரர் மெட்ராஸ்ல இருந்து வராரு, அது சொல்றதுக்காக தான் போறேன். அப்படியா? பரவாயில்ல, இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் வந்துச்சு. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்குமா. அக்கா, என்ன சொல்ற? அக்கா, இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் மெட்ராஸ்ல இருந்து வராரு, லெட்டர் போட்டிருக்காரு. அப்படியா? இனிமே கொண்டாட்டம் தான். பாத்தியா உள்ள, புருஷன் மெட்ராஸ்ல இருந்து வர்றாருன்னு சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்ன அரிசியில கல்லு போறக்க வச்சுட்டு நீ புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்க. ராத்திரி காதையும் அமுக்கணும். இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் மெட்ராஸ்ல இருந்து வராரு. டேய் சாம்பாரு, நான் சொன்னதை செய்யற. அத நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. நீங்களும் வேலை வேலைன்னு மெட்ராஸ் போன ஒண்ணமா தான் இருக்கீங்க. ஆனா வேலை தான் கிடைக்கல. ஆனா இந்த தடவை போங்க, கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். ஏன்னா என் குழந்தை கற்பனை சமயம் வேண்டி இருக்கேன். அப்படி வேலை கிடைச்சதும் நம்மளையும் கூட இழுத்துக்குங்க. கண்டிப்பா. நீங்க நாசமா போகும். என் பிள்ளைய இப்படி அநியாயமா கொண்டு போயிட்டானுங்களே. எந்த பாவியோ தப்பு பண்ணி என் புள்ள தலைமையில தூக்கி போட்டுட்டானுங்களே, அவனுங்க நல்லா இருப்பானுங்களா? புருஷன் சந்தோஷமா சொல்லிட்டு வந்துச்சு. அதுக்குள்ள இப்படியா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் புருஷன் ஒன்னு சேர்றது அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கல போல இருக்கு.
இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, கவலைப்படாதீங்க. எனக்கு மெட்ராஸ்ல மேல்மட்டத்துல எல்லாரையும் தெரியும். நேர்ல போனா அழக வெளியில கொண்டு வந்துடலாம். காசு பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, ரெண்டு பேரையும் கூட புறப்படுங்க. நானும் இப்ப மெட்ராஸ் தான் போயிட்டு இருக்கேன். பட்டணத்துக்கு நான் வந்து என்னையா செய்ய போறேன்? எனக்கு காலம் தெரியாது, தலையும் தெரியாது. அவ படிச்சவோ, நாலு விதமும் தெரிஞ்சவோ, அவளை கூட்டிட்டு போயா? நீ என்ன பண்ணுவிய, ஏது பண்ணுவிய எனக்கு தெரியாதியா? எப்படியாவது என் பிள்ளைய என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறியா? உனக்கு கோடி புண்ணியா? உனக்கு போமா, தம்பிக்கு எல்லாமே வரும் தெரியும். சீக்கிரம் போமா ப்ளீஸ். அரசு வேகமா நட, ட்ரெயின் போயிட போகுது. ஏவகர நின்னுட்ட சரசு, இப்ப நீ என்னோட ஓடி வந்துட்ட. நீயும் நானும் ஓடி போயிட்டதா? நம்ம சாம்பார் மூலமா ஊர்ல சொல்ல சொல்லிட்ட. இனிமே நீ ஊருக்குள்ள போகவே முடியாது. ஐயா, நீ என்ன சொல்ற? அன்னைக்கு நாலு பேருக்கு முன்னாடி என் முகத்துல நீ காரி துப்புன, இன்னைக்கு இந்த ஊரே உன்னை காரி துப்புற அளவுக்கு வைக்கிறேன் பாரு. அப்படின்னா எனக்கு வந்த தந்தி எல்லாம் ஏன் ஏற்பாடுதான்? உனக்கு வந்த லெட்டர நான் குடுக்கறதா வாங்கி பிரிச்சு பார்த்தேன். அதுல உன் புருஷன் இன்னைக்கு வரதா எழுதியிருந்தான். அவன் வரத்துக்குள்ள உன்னை அனுபவிக்கணும்னு திட்டம் போட்டேன். அதனாலதான் இப்படி ஒரு நாடகத்தை செட்டப் பண்ண. அன்னைக்கு எங்கிட்ட திரிஞ்சிட்டுதான் சொன்னியே. அது ஒரு நாடகம். வெள்ளைய மகள் ஏத்துக்கிறதா சொன்னது? அது வெறும் பேச்சு. இத பாரு, நான் காதல்ங்கிற பேர்ல இதுவரையில எந்த ஒரு பொண்ணுகிட்டையும் என்னோட மனச பறி கொடுத்ததே இல்லை. அடகு வெப்ப அப்பப்ப திருப்பிக்குவேன். ஆனா உங்ககிட்ட தான் அதை நான் பறி கொடுத்துட்டேன். அதுக்காக அந்த இதயத்தை நான் திருப்பி கேட்கல, அதுக்கு பதிலா உன்னோட இளமைய கேட்கறேன். கொடுத்துருமா? கையேடு. நான் ஜாலியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ பாஞ்சாலியா நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். எப்படி செய்யலாம்? தும்பப்பூ மாதிரி இருக்கிற உன் மேனிய நான் துன்புறுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். உனக்கு அதுலதான் ஒரு இன்பம் இருக்குன்னு நினைச்சீன்னா அதை நான் தயங்க மாட்டேன். வைரம், உன்னை கை எடுத்து கும்பிடுற, என்ன ஒண்ணு செஞ்சிடாத. கெஞ்சியே பழகிட்ட, நான் கொஞ்சியே பழகிட்டேன். உனக்காக நான் மாத்திக்க முடியுமா என்ன? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் என் புருஷனும் ஒண்ணு சேர்றோம். தயவு செஞ்சு எங்களை பிரிச்சிடாத வைரம். ஒரு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? சுருக்கமா சொல்ல போனா இறக்காங்கிறதே இந்த நாட்டுக்கு எங்கிட்ட இருந்துதான் சப்ளையே ஆகுது. ஆனா தற்போதைக்கு ஸ்டாக் இல்ல. உன் நேரம். எங்கடி ஓடுற? Oh!
கழுத்தை கட்டிக்க. Yeah.